45 ஆண்டு காலத்திற்கு மேலாக சுமார் 500 கோடி ரூபாய் மதிப்புள்ள நம்முடைய இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோவில் நிலத்தை தனிநபர் ஒருவர் குத்தகை என்கிற பெயரில் ஆக்கிரமித்து அனுபவித்து வந்திருந்தார். பல ஆண்டுகள் பல முயற்சிகளை நான் மேற்கொண்ட போதும் அந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படாமல் இருந்தது. நான் இந்த அவையில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து மாண்புமிகு முதலமைச்சரும் மாண்புமிகு இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களின் கவனத்தை கொண்டு வந்தேன். யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்தாலும் மாண்புமிகு தமிழக முதல்வரின் சட்டத்தின் ஆட்சியின் துணை கொண்டு அந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு இந்து அறநிலையத்துறைக்கு அந்த இடம் சொந்தமாக்குவோம் என்று அறிவித்தார். கடந்த கூட்டத்தொடரில் தற்போது 100 கோடி ரூபாய் பெருமாள் உள்ள நம்முடைய இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான சொத்தை மீட்டெடுத்த தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி இந்த இடத்தில் தெரிவித்து